வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சவுதியின் எண்ணெய் கிடங்கில் ஜெர்மன் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். போலந்தில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். ஏவுகணை பரிசோதனை, வடகொரியா மீது அமெரிக்கா கூடுதல் பொருளாதார தடை. இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்படாமல் பாராளுமன்றம் ஒத்திவைப்பு. தமிழ் தேசிய தலைவருடன் இலங்கை அதிபர் முதன்முறையாக சந்திப்பு. மனித ரத்தத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள், அதிர்ந்த விஞ்ஞானிகள். சூடானில் தீவிரமாகும் பொருளாதார நெருக்கடி எச்சரிக்கை ஐக்கிய நாடுகள் சபை. நேட்டோ மாநாட்டில் தனித்து விடப்பட்டாரா போரிஸ் ஜான்சன், நடந்தது என்ன? மரியுபோல் திரியரங்கு மீதான தாக்குதலில் 300 பேர் பலியானார்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சவுதியின் ஜேட்டா நகரில் ஃபார்முலா ஒன் கார் பந்தயம் நடைபெற்றுள்ள நிலையில் அந்நகரின் எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீது ஜெர்மனியின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தினார்கள். இதே எண்ணெய் சேமிப்பு கிடங்கு மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சில தினங்களுக்கு முன்பு தாக்குதலை நடத்திய நிலையில், ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கும் கிராண்ட் பிரிக்ஸ் கார்பந்தயத்தை தடுக்கும் விதமாக மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். தாக்குதலுக்குள்ளான வடக்கு ஜெட்டா எண்ணெய் கிடங்கு மெக்கா புனித பயணம் மேற்கொள்ளும் ஆயிரக்கணக்கான முஸ்லீம் யாத்ரீகர்கள் வந்திறங்கும் ஜெட்டா சர்வதேச விமானத்திற்கு அருகே தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த எண்ணெய் சேமிப்பு நிலையத்தில் டீசல், கெசோலின், ஜெட் விமான எரிபொருள் ஆகியவை சேமித்து வைக்கப்பட்டுள்ளது என்பதும் தெரிவிக்கத்தக்கது. இந்த தாக்குதல் குறித்து சவுதி அரேபிய அரசு தொலைக்காட்சி கிளர்ச்சியாளர்கள் நகரில் உள்ள தண்ணீர் தொட்டியை குறிவைத்தே தாக்குதலை நடத்தியுள்ளார்கள். ஆனால் தாக்குதலில் சில வீடுகளும் வாகனங்களும் சேதமடைந்தன எனவும், மற்றொரு தாக்குதல் ஏமன் எல்லைக்கு அருகே சவுதி அரேபியாவின் தென்மேற்கு பகுதியின் துணைமின் நிலையத்தை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளது எனவும் செய்திகள் குறிப்பிடுகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கை தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனின் அண்டை நாடான போலந்துக்கு வெள்ளிக்கிழமை சென்றார். அங்கு போலந்து அதிபர் ஆண்ட்ரிஸ் டூடாவை சனிக்கிழமை சந்தித்து போர் நிலவரம் குறித்து பைடன் ஆலோசனை நடத்த உள்ளதுடன், முன்னதாக பெல்ஜியத்தில் நேட்டோ தலைவர், G7 தலைவர்கள் மற்றும் ஐரோப்பிய யூனியன் தலைவர்களை சந்தித்து ரஷ்ய தாக்குதலால் உக்ரைனில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான நெருக்கடி குறித்து பைடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து போலந்து சென்ற பைடன் உக்ரைனையொட்டிய போலந்து எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கும் அமெரிக்க படை வீரர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. கொரிய தீபகற்பத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வடகொரியா பரிசோதித்தது. அதையடுத்து அந்நாட்டு நிறுவனங்களின் மீது கூடுதல் பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்துள்ளதுடன், அமெரிக்கா ஏற்கனவே விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக வடகொரியாவின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவல் அந்நாட்டின் பொருளாதார நிலைமையை மேலும் மோசமாக்கியதுடன், தங்கள் நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என வடகொரியா தொடர்ந்தும் கோரி வருகின்றது. அதேவேளையில் அணு ஆயுதங்களை கொண்ட நாடாக மாற வேண்டும் என்ற நோக்கிலும், அமெரிக்காவுக்கு அழுத்தம் தரும் நோக்கிலும் வடகொரியா செயற்பட்டு வருகின்றதுடன், ஏவுகணைகளை அந்நாடு அடிக்கடி சோதித்து வருகின்றது. இது தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட அண்டை நாடுகளை அச்சுறுத்தும் வகையில் உள்ளதாகவும், இந்நிலையில் ஹவாசங் 17 என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை வடகொரியா வியாழக்கிழமை பரிசோதித்தது. அந்த ஏவுகணை அதிகபட்சமாக 6,248 கிலோமீட்டர் உயரம் வரை பறந்து 1,900 கிலோமீட்டர் தொலைவை கடந்து கடலில் விழுந்ததாக வடகொரியாவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்படாமல் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதுடன், பாகிஸ்தான் தெஹ்ரீகே இன்சாப் கட்சியினுடைய எம்பியின் உயிரிழப்பு கிரங்கல் தெரிவித்து மார்ச் 28 வரை பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்படுவதாக பாராளுமன்ற தலைவர் அசாத் கைசர் தெரிவித்தார். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது, விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களுக்காக பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக எதிர்கட்சிகளைச் சேர்ந்த சுமார் 100 எம்பிக்கள் நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸை பாராளுமன்ற செயலகத்தில் மார்ச் 8 அளித்தார்கள். நம்பிக்கையில்லா தீர்மானம் உட்பட 15 அம்சங்கள் வியாழக்கிழமை வெளியான பாராளுமன்ற கூட்டத்தொடரின் தினசரி பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை கூடிய பாராளுமன்ற கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆளும் கட்சியின் எம்பியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவை 28 மாலை 4 வரை ஒத்திவைப்பதாகவும், அடுத்த அமர்வில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் அவைத்தலைவர் இதன்போது தெரிவித்தார். இதற்கு எதிர்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தியிருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது.
இலங்கையில் முதன்முறையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களை அதிபர் கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார். கடந்த 2019 நவம்பர் மாதம் அதிபராக பதவியேற்றதிலிருந்து சந்திக்க அனுமதி அளிக்குமாறு கோத்தபாய ராஜபக்சேவிடம் அவர்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அவர் அனுமதி மறுத்துவிட்டதுடன் இரண்டு முறை சந்திக்க அனுமதி அளித்துவிட்டு கடைசி நேரத்தில் எவ்வித காரணமுமின்றி சந்திப்பை ராஜபக்சே ரத்து செய்தார். இந்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் கடந்த மாதம் அதிபர் மாளிகை எதிரில் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் அப்போது தங்களை அதிபர் சந்தித்து பேச வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார்கள். இந்நிலையில் அவர்களை அதிபர் ராஜபக்சே அவர்கள் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசியுள்ளதுடன் இதுகுறித்து அதிபரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளதாவது, நாட்டை மறுகட்டமைக்க ஒன்றுபட்டு பணியாற்றுவோம் என தமிழ் தேசிய தலைவர்களிடம் அதிபர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் தலைவராக அனைத்து சமூகங்கள் மீதும் சமனாக கவனம் செலுத்துவேன் என உறுதியளித்தார். மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறையில் உள்ளவர்களை விடுவிப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்தும் இதன்போது கலந்தாலோசிக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றது. மனித ரத்தத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இருப்பது சமீபத்திய ஆய்வில் தெரிய வந்தது. உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளதுடன் எளிதில் மக்காத பொருளாக இருப்பதால் சுழலியலுக்கு அச்சுறுத்தலாக பிளாஸ்டிக்கானது காணப்படுகின்றது. நிலம் கடல் பரப்புகளில் பிளாஸ்டிக் எங்கும் விரவி காணப்படுகின்றதுடன் 5 மில்லிமீட்டருக்கு குறைவான விட்டமுடைய பிளாஸ்டிக்குகள் பொதுவாக மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் என வகைப்படுத்தப்படுகின்றது. இந்நிலையில் நெதர்லாந்து விஞ்ஞானிகளின் ஆய்வில் மனித ரத்தத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இருப்பது கண்டறியப்பட்டதுடன் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. நெதர்லாந்தின் பேராசிரியரான டிக் வெக்தாக் மேற்கொண்ட ஆய்வில் இந்த செய்தி வெளியானதுடன் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் குறித்த விஞ்ஞானிகளின் ஆய்வில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட மொத்த எண்ணிக்கையில் 80% பேரின் ரத்தத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் இருப்பது தெரிய வந்தது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் மனித உடலில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் அவை ஆய்வகங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் மனித உயிரணுக்களின் சேதங்களை உண்டு பண்ணுவதாக விஞ்ஞானிகள் கவலை வெளியிட்டார்கள். சூடானில் நிலவரும் கடும் பொருளாதார நெருக்கடிக்குள் காரணமாக நடப்பாண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் பட்டினியால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் என ஐநாவானது கவலை வெளியிட்டது. சூடானில் நிலவரும் வறுமை நிலை குறித்த அறிக்கை உலக உணவு திட்டம் மற்றும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு சமீபத்தில் வெளியிட்டது. அதில் இன்னும் சில மாதங்களில் அந்நாட்டின் வறுமையால் வாடுபவர்களின் எண்ணிக்கை 1.8 கோடியாக அதிகரிக்கும் என கூறப்படுகின்றதுடன் மேலும் இந்த மாத நாட்டின் உணவு தானிய உற்பத்தியானது கடந்த ஆண்டை காட்டிலும் 1/3 குறைவு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக உணவுப் பொருளின் விலையேற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் உணவு தானிய உற்பத்தியில் ஏற்படும் பற்றாக்குறை மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. வடக்கு அத்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு சார்பாக நடத்தப்பட்ட மாநாட்டில் மேற்குலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் மட்டும் தனியாக நிற்பது போன்ற வீடியோ வெளியாகி கேலிக்கு உள்ளாகியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கிக் கொள்வது போன்றும் போரிஸ் ஜான்சன் மட்டும் தனியாக நிற்பது போல அந்த வீடியோவில் பதிவானது. குறிப்பாக மாநாட்டுக்கு வரும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் மற்ற தலைவருடன் கைகுலுக்கிக் கொண்டே மகிழ்ச்சியாக பேசுகின்றார். அருகிலேயே போரிஸ் ஜான்சன் நின்று கொண்டிருந்த போதிலும் அவரை தவிர்த்துவிட்டு மற்ற தலைவர்களுடன் அவர் கைகுலுக்கி பேசுவது போல் பதிவாகியுள்ளது. மேக்ரோனுடன் கைகுலுக்கிற்காக ஜான்சன் சிறிது நேரம் நின்று கொண்டிருப்பது போலும் அந்த வீடியோவில் தெரிய வருகின்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. உக்ரைன் ரஷ்யா போர் 1 மாதத்தை தாண்டிவிட்ட நிலையில் மரியுபோலில் இருந்த திரியரங்கில் ஏராளமானோர் தங்கியிருந்த போது நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதலில் 300 பேர் கொல்லப்பட்டதாக உக்ரைன் அரசு அறிவித்தது. மரியுபோலில் இருந்த திரியரங்கு ஒன்றில் வீடிழந்தவர்களும் பதுங்குமிடமாக கருதியும் 100 கணக்கானோர் தங்கியிருந்த நிலையில் மார்ச் 11 ரஷ்ய படைகள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்நிலையில் திரியரங்கு மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 300 பேர் கொல்லப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் கூறியிருப்பதாக உக்ரைன் அரசானது டெலிகிராமில் தெரிவித்தது. அப்பகுதியில் மீட்புப் பணிகள் முடிந்துவிட்டதா, இப்படி எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற தகவலை நேரில் பார்த்தவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்பது குறித்த விளக்கங்கள் எதுவும் இல்லை. திரையரங்குகளின் 2 பக்கங்களிலும் குழந்தைகள் என்று ரஷ்ய மொழியில் எழுதப்பட்டிருந்த நிலையில் அதன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அப்போது குற்றச்சாட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.